அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பகுதியில் என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கான யூனிட் 7 இந்த 7வது யூனிட்டில் இருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னா இந்திய பண்பாடு பாரம்பரியம் மற்றும் அறிவார்ந்த விழிப்புணர்வு. இந்த தலைப்பில் சில வினாக்களை தொகுத்து நம்ம டெஸ்ட் 7 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். வாங்க பார்க்கலாம். 1. பிரிட்டிஷ் இந்தியாவின் சிந்துவெளியில் மொகஞ்சதாரோ நகரம் அமைந்துள்ள மாகாணம், சிந்து மாகாணம். இந்த சிந்து மாகாணம் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்குது. சுதந்திரத்திற்கு முன்பு இது இந்தியாவோட இருந்த ஒரு பகுதி. அப்போ மொகஞ்சதாரோ எங்கே எந்த மாகாணத்தில் அமைஞ்சிருக்குன்னா சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தானில் இருக்குது. அடுத்த க்வெஸ்சனு, சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடங்கள் பஞ்சாப், ராஜஸ்தான், சிந்து, குஜராத். இந்த இடங்களில் தான் சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்துச்சு. இது முக்கியமான இடங்கள், இன்னும் நிறைய இடங்களில் பரவிச்சு, இது முக்கியமான இடங்கள். சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த நாடுகள்னால் மூன்று நாடு, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இந்த மூன்று நாடுகளில் பரவி இருந்துச்சு. அதில் அதிகப்படியாக இப்போ சிந்து சமவெளியான இடங்கள் எங்கே இருக்குன்னா இப்போ கரண்ட் பாகிஸ்தானில் தான் மிக அதிக அளவில் இருக்குது. அடுத்த க்வெஸ்சனு, இந்துகுஷ் மலைத்தொடர் பரவி இருக்கும் நாடுகள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான். இந்துகுஷ் மலைத்தொடர் இந்த மூன்று நாடுகளில் பரவி இருக்கு. மிக நீளமான ஒரு மலைத்தொடர் இந்துகுஷ் மலைத்தொடர் பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், ஈரானில் பரவி இருக்கு. இந்த மலைத்தொடர் தான் கைபர் போலன் கணவாயின் இருக்கு. ரெண்டு கணவாய் இருக்குது. இந்த கணவாய் வழியாக தான் ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வந்ததாக கருதப்படுது. அடுத்த க்வெஸ்சனு, ஆரியர்களின் வருகைக்கு முன் இந்தியாவில் செல்வாக்கு பெற்றிருந்தவர்கள் திராவிடர்கள். ஆரியர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக வர்றதுக்கு முன்னால் இந்தியாவில் செல்வாக்கோடு இருந்தவங்க யார் அப்படின்னா திராவிடர்கள். திராவிடர்கள்லாம் சிந்து சமவெளி மக்கள் அல்லது சிந்துவெளி மக்கள் தான் திராவிடர்கள் என அழைக்கப்பட்டார்கள். அடுத்த க்வெஸ்சனு, மாமன்னர் அசோகர் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? மௌரிய வம்சத்தைச் சேர்ந்தவர். புகழ்பெற்ற ஒரு பேரரசர் அசோகர். முதன் முதல்ல இந்தியாவில், அதாவது உலகளவில் கூட சொல்லலாம், முதன் முதல்ல இந்தியாவில் விலங்குகளுக்கு நலம் வாரி அமைத்த ஒரு மன்னர் அப்படின்னா இந்த அசோகர். அவர் மௌரிய வம்சத்தைச் சேர்ந்தவர். கலிங்கப்போர் புகழ்பெற்றவர் இவர். கலிங்கப்போரை நடத்தியவர் இந்த அசோகர். அடுத்த க்வெஸ்சனு, சிறிய வகையிலான ஓவியங்களுக்கு ஆதரவளித்த முகலாய பேரரசர் ஜஹாங்கீர். இந்த ஜஹாங்கீருடைய காலகட்டத்தில் தான் முகலாய பேரரசில் ஓவியக்கலை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிது. இந்த மினியேச்சர் பெயிண்டிங் சொல்லக்கூடிய சிறிய வகையிலான ஓவியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் இந்த ஜஹாங்கீர். அடுத்த க்வெஸ்சனு, இந்திய பாரசீக ஓவிய கலைக்கூடத்தை, அதாவது ஓவிய பள்ளியை நிறுவிய முகலாய பேரரசர் யார் அப்படின்னா அக்பர். இந்திய பாரசீக ஓவிய கலைக்கூடம் அதை நிறுவியது யார் அப்படின்னா அக்பர். அடுத்த க்வெஸ்சனு, காந்தாரக்கலை என்பது, காந்தாரக்கலை அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய புத்தர் சிலை எல்லாமே வந்து காந்தாரக்கலையில் செய்யப்பட்டது தான். அது எப்படின்னா புத்த கலையும் கிரேக்க கலையும் இணைஞ்சது. காந்தாரக்கலை என்பது புத்த கலையும் கிரேக்க கலையும் இணைஞ்சது. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய கலை கிரேக்க கலை கட்டிடக்கலை இணைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புத்த கலை கிரேக்க கலை இணைஞ்சது காந்தாரக்கலை, அல்லது இந்திய கலை கிரேக்க கலை இணைஞ்சது காந்தாரக்கலை. அதில் என்ன இருக்குன்னா தலையின், அந்த சிலையினுடைய தலையின் பின்புறத்தில் ஒளிவட்டம் இருக்கும், அப்புறம் உடை மடிப்பு இருக்கும். இதுதான் அந்த காந்தாரக்கலைக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இதே மதுரா கலைன்னு ஒன்று இருக்குது, புத்தர் சிலை வந்து மதுரா கலைப்பணியிலையும் வடிவமைச்சிருக்காங்க. அப்போ அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா புத்தர் முகத்தில் ஒரு பொலிவு காணப்படும், அப்படி பொலிவோடு இருந்துச்சுன்னா அது மதுரா கலைபாணி. அந்த தலையின் பின்புறம் ஒளிவட்டம் உடை மடிப்பு இருந்துச்சுன்னா அது காந்தார கலைபாணி. அடுத்த க்வெஸ்சனு, வேத காலத்தில் தட்சசீலம் எதற்கு பெயர் பெற்றிருந்தது அப்படின்னா கல்விக்கு பெயர் பெற்றிருந்தது. வேத காலத்தில் தட்சசீலம் வந்து எதுக்கு பெயர் பெற்றதுன்னா கல்விக்கு பெயர் பெற்றது. பிற்காலத்தில் சாணக்கியர் வந்து சந்திரகுப்த மௌரியரை அங்கே தான் தட்சசீலத்தில் தான் படிக்க வச்சார். அடுத்த க்வெஸ்சனு, இந்துக்களை மதரசாஸ்குள் வருவதற்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் ஹுமாயூன். மதரசா அப்படிங்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களுக்குள்ளார வருவதற்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் ஹுமாயூன். அடுத்த க்வெஸ்சனு, மிகவும் புகழ்பெற்ற வானிலை அறிஞர் ஆரியப்பட்டர் வாழ்ந்த காலம் யாருடைய காலம்னா குப்தருடைய காலத்தில் தான் வானிலை அறிஞர் இந்த ஆரியப்பட்டர் வந்து வாழ்ந்தார். இந்த ஆரியப்பட்டர் எழுதிய நூல் ஆரியப்பட்டியம்
அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த க்வெஸ்சனு, இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம், குப்தர்களுடைய காலம், இந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னால் குப்தா பீரியட் தான், குப்தர்களுடைய காலம் தான் இந்தியாவுடைய பொற்காலம். அடுத்த க்வெஸ்சனு, இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். இப்போ மாவீரன் நெப்போலியன், பிரெஞ்சு புரட்சியில் ஈடுபட்ட அந்த மாவீரன் நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவன். அந்த நாட்டுடைய அந்த நெப்போலியனுடைய வீரத்தோடு இந்தியாவில் இருந்த ஒரு மன்னனுடைய வீரத்தை ஒப்பிடுறாங்க. அதனால் அவர் இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கப்பட்டார். யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். அடுத்த க்வெஸ்சனு, இந்திய கட்டிடக்கலையின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஷாஜகான். இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலைக்கெல்லாம் முன்னோடி அல்லது இளவரசன் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஷாஜகான். அதே போல் புனித பயணிகளின் இளவரசர் அப்படின்னா யுவான் சுவாங். அதே போல் மாலுமிகளின் இளவரசர் அப்படின்னா ஹென்றி. ஓகேவா, இது மாதிரி நிறைய இளவரசர்கள் இருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சனு, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் நிறுவுவதற்கு காரணமான போர், பிளாசி போர், 1757 நடைபெற்ற பிளாசி போர் தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ளே அடித்தளம் அமைவதற்கு காரணமாக இருந்துச்சு. இப்போ ஆங்கில கம்பெனியும் சரி ஆங்கில ஆட்சியும் சரி இந்தியாவில் அமைவதற்கு காரணமான போர் அப்படின்னா பிளாசி போர், 1757. சிராஜ் உத்தௌலாவுக்கும் இங்கே ராபர்ட் கிளைவ் கடையே நடந்த சண்டையில் சிராஜ் உத்தௌலா தோற்கடித்து கொல்லப்பட்டார், ராபர்ட் கிளைவ் வெற்றி பெற்றார். அடுத்த க்வெஸ்சனு, சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. இதை ஒழித்தது யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிக் பிரபு தான் ஒழித்தார். சதியை ஒழித்தவர் வில்லியம் பெண்டிக் பிரபு. ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. சதி ஒழிக்க வில்லியம் பெண்டிக் பிரபுவிற்கு உறுதுணையாக இருந்தவர் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். சதி ஒழித்த முகலாய பேரரசர்னு கேட்டால் அக்பர். சதி ஒழிப்பில் வில்லியம் பெண்டிங் பிரபுவிற்கு முன்னோடியாக இருந்தவர் அப்படின்னா அல்புகர்க், அல்ஃபோன்சோடி அல்புகர்க் அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ச்சுகீசியர் கோவாவில் சதியை ஒழித்தார். அவரை பார்த்தா வில்லியம் பெண்டிங் பிரபு சதியை ஒழித்தார். அடுத்த க்வெஸ்சனு, இந்தியாவில் பெரும்புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1857. பெரும்புரட்சி முடிவுற்ற ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1858. அப்போ பெரும்புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1857. இதை வந்து இந்திய வரலாற்று அறிஞர்கள் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கில இந்திய வரலாற்று அறிஞர்கள் வந்து இது இராணுவ புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது சிப்பாய் மியூட்டனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவில் பெரும்புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1857, இந்திய வரலாற்று அறிஞர்கள் முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்கிறாங்க. ஆங்கில வரலாற்று அறிஞர்கள் இது சிப்பாய் போர், சிப்பாய் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த க்வெஸ்சனு, 1857 பெரும் புரட்சி நடைபெற்ற போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. 1857 கிரேட் ரிவால்ட், இந்த புரட்சி நடைபெற்ற போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் பிரபு. அடுத்த க்வெஸ்சனு, குதுப் மினாரை கட்டத் தொடங்கியவர் யார் அப்படின்னா குட்புதீன் ஐபெக். குதுப் மினார் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. அதை கட்டத் தொடங்கியது யார் அப்படின்னா குட்புதீன் ஐபெக். டெல்லி சுல்தானியத்தை தொடங்கியவர், அடிமை வம்சத்தை தொடங்கியவர் இவர் குட்புதீன் ஐபெக்கு. அவர் தான் டெல்லியில் குதுப் மினாரை கட்டத் தொடங்கினார். அந்த குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னா குட்புதீன் ஐபெக்குடைய மருமகன் இல்துத்மிஷ் தான் கட்டி முடிக்கிறார். அடுத்த க்வெஸ்சனு, ஹராப்பா நாகரிகம் ஒரு வெண்கல கால நாகரிகம். ஹராப்பா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் அல்லது ஹராப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க. அது எந்த காலகட்டத்தை சார்ந்தால் ஒரு வெண்கல காலகட்டத்தை நாகரிகத்தை சார்ந்தது. அடுத்த க்வெஸ்சனு, ஹராப்பா நகரம் அமைந்துள்ள பகுதி மாண்ட் கோமாரி, பஞ்சாப் மாநிலம், மேற்கு பஞ்சாப், பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ மொகஞ்சதாரோனா சிந்து மாகாணத்தில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. ஹராப்பா நகரம் எங்கே இருக்குன்னா மாண்ட் கோமாரி பஞ்சாப், மேற்கு பஞ்சாப். நம்ம ஊரில் இருக்கிறது கிழக்கு பஞ்சாப், அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடியது மேற்கு பஞ்சாப். இப்போ ஹராப்பா மேற்கு பஞ்சாப்பில், பாகிஸ்தானில் இருக்குது. அடுத்த க்வெஸ்சனு, நீக்ரிடோஸ் என்ற இனம் எங்கிருந்து இந்தியாவுக்கு வந்தனர்? ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தார்கள். நீக்ரிடோ அப்படிங்கக்கூடிய ஒரு இனம் இந்தியாவுக்கு எங்கேருந்து வந்தாங்கன்னா ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தாங்க. அடுத்த க்வெஸ்சனு, வட இந்தியாவில் டெல்லி சுல்தான்களின் கட்டிடக்கலை வளர்ச்சி பெற்ற காலத்தில் தென்னிந்தியாவில் வளர்ந்த கலை, கொய்சாலர்களுடைய கலை. அப்போ வட இந்தியாவில் டெல்லி சுல்தானுடைய கலையும் தென்னிந்தியாவில் கொய்சாலருடைய கட்டிடக்கலையும் சமகாலத்தை சேர்ந்த, கண்டெம்பரரி ஏஜ் ஆஃப் போத் டெல்லி சுல்தானேட் அண்ட் கொய்சாலாஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த க்வெஸ்சனு, புலந்தர்வாசா, பஞ்ச்மஹால் போன்ற கட்டிடங்களை கட்டியவர் யார் அப்படின்னா அக்பர். புலந்தர்வாசாங்கிறதையும் பஞ்ச்மஹால்ங்கிற கட்டிடத்தையும் கட்டியவர் யார் அப்படின்னா முகலாய பேரரசர் அக்பர்.
அடுத்த க்வெஸ்சன், நாலந்தாவில் உள்ள புத்த மடாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? பீகார் மாநிலத்தில் உள்ளது. அப்போ புத்த மடாலயம் எங்கே இருக்குன்னா நாலந்தாவில் இருக்குது, நாலந்தா எங்கே இருக்குன்னா பீகார் இருக்குது, நாலந்தா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா பீகார் இருக்குது. மிக பழமையான ஒரு பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம், குமாரகுப்தரால் கட்டப்பட்டது இந்த நாலந்தா பல்கலைக்கழகம், குப்த வம்சத்து மன்னர் குமாரகுப்தரால் கட்டப்பட்டது. அடுத்த க்வெஸ்சனு, அதிக டெல்லி சுல்தான்களின் அவையில் இடம் பெற்றிருந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரு, ஒரு பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ரு, இந்துஸ்தானத்தின் கிளி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்துஸ்தானத்தின் பறவை அல்லது இந்துஸ்தானத்தின் கிளி என அழைக்கப்பட்டவர் இந்த அமீர் குஸ்ரு. இவர் தான் அதிகப்படியான டெல்லி சுல்தானுடைய அவையில் இடம் பெற்றிருந்த புகழ்பெற்ற கவிஞர். அடுத்த க்வெஸ்சனு, ஷாஜஹான் கல்வி கற்றலை எவ்வாறு ஊக்குவித்தார்? உதவித்தொகை வழங்கி ஊக்குவித்தார். ஷாஜஹானுடைய ஆட்சி காலத்தில் கல்வி எப்படி ஊக்குவித்தார்னா ஸ்டைஃபண்ட்லாம் நிறைய கொடுத்து ஊக்குவித்தார். அடுத்த க்வெஸ்சனு, வில்லியம் பெண்டிக் பிரபு போலவே சமூக தீமைகளை களைய முயற்சி செய்த பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் வில்லியம் ஹார்டின்ச் பிரபு, சதி ஒழிச்ச ஒரு இந்தியாவில் இருந்த சதியை ஒழிச்ச, சதிங்கிற ஒரு சமூக தீமையை ஒழிச்சவர் வில்லியம் பெண்டிக் பிரபு. அது போலவே இன்னொரு கவர்னர் ஜெனரலும் இந்தியாவில் இந்த சமூக தீமைகளை களைய முயற்சி பண்ணார். அவர் யார் அப்படின்னா வில்லியம் ஹார்டின்ச். அடுத்த க்வெஸ்சனு, சந்திரகுப்த மௌரியரின் புகழ்பெற்ற அமைச்சர் கௌடில்யர் அல்லது விஷ்ணு கோபன் சொல்லுவாங்க அல்லது சாணக்கியன், இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த சந்திரகுப்த மௌரியரினுடைய புகழ்பெற்ற அமைச்சராக இருந்தவர் கௌடில்யர் அல்லது விஷ்ணு கோபன் அல்லது சாணக்கியன். இவர் தான் இந்த மௌரிய வம்சம் தொடங்குவதற்கு காரணமானவர், தொடங்கியவர் சந்திரகுப்த மௌரியர். அடுத்த க்வெஸ்சனு, வட இந்தியாவில் இருந்த வாரணாசி மற்றும் தட்சசீலம் போல் தென்னிந்தியாவில் கல்வியில் வளர்ச்சி பெற்ற நகரம் காஞ்சி, கல்விக்கு காஞ்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வட இந்தியாவில் வாரணாசி தட்சசீலம் நல்ல கல்வியில் வளர்ச்சி பெற்றிருந்தது, தென்னிந்தியாவில் கல்வியில் வளர்ச்சி பெற்றிருந்த நகரம் காஞ்சி நகரம். அடுத்த க்வெஸ்சனு, இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் இனி வைஸ்ராய் என அழைக்கப்படுவார் என்று கூறிய சட்டம் எது அப்படின்னா 1858 இந்திய அரசு சட்டம். 1858 இந்திய அரசு சட்டம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் எல்லாமே இனி, ஆங்கில கவர்னர் ஜெனரல் எல்லாமே இனி வைஸ்ராய் என அழைக்கப்படுவார்னு சொன்னது இந்திய அரசு சட்டம் 1858. அடுத்த க்வெஸ்சனு, தாஜ்மஹாலை கட்டிய கட்டிடக்கலை வல்லுநர் உஸ்தாத் ஈசா, தாஜ்மஹாலை கட்டிய கட்டிடக்கலை நிபுணர் உஸ்தாத் ஈசா கட்டிய, தாஜ்மஹாலை கட்டிய மன்னர்னா உலகமே தெரியும் ஷாஜஹான் கட்டினார்ன்னு சொல்லிட்டு, அந்த அதுக்கான கட்டிடக்கலை நிபுணர் யார் அப்படின்னா உஸ்தாத் ஈசா. அடுத்த க்வெஸ்சனு, அக்பர் அவையில் இருந்த நகைச்சுவை அறிஞர் பீர்பால், அக்பருடைய அவையில் இருந்த நகைச்சுவை அறிஞர் பீர்பால், இசையறிஞர் ஒருத்தர் இருந்தார் அக்பர் அவையில், தான்சேன் இருந்தார், ஓகேவா, வருவாய்த்துறை அமைச்சர் இருந்தார் ஒருத்தர் ராஜா தோடர்மால், இவங்கெல்லாம் அக்பர் அவையில் இருந்த புகழ்பெற்ற அறிஞர்கள். இப்போ நகைச்சுவைனா பீர்பால், இசைனா தான்சேனு, நில வருவாய்னா ராஜா தோடர்மால். அடுத்த க்வெஸ்சனு, இந்தியாவிற்கு வருகை புரிந்த முதல் சீன பயணி யார் அப்படின்னா பாகியான், குப்தருடைய காலத்தில் இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹிட்சிங்கு அப்புறம் யுவான் சுவாங் போன்ற ஆட்கள்லாம் வராங்க. அப்போ இந்தியாவிற்கு முதன் முதலில் வருகை புரிந்த சீன பயணின்னா பாகியான், புனித பயணிகளின் இளவரசன் அப்படின்னா யுவான் சுவாங். அடுத்த க்வெஸ்சனு, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிக் பிரபு, அதாவது வில்லியம் கோட்டையின் முதல் கவர்னர் யார் அப்படின்னா நமக்கு ராபர்ட் கிளைவ். வில்லியம் கோட்டையின் அதாவது கல்கத்தாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டவர் அப்படின்னா வில்லியம் பெண்டிக் பிரபு. அப்போ வில்லியம் கோட்டை அல்லது வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னா வில்லியம் சாரி வாரன் ஹேஸ்டிங். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டவர் யார்னா வில்லியம் பெண்டிக் பிரபு. 1833 பட்டய சட்டத்தின் அடிப்படையில் இனி இவர் வந்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்படுவார், முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொன்னாங்க. யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிக் பிரபு. அடுத்த க்வெஸ்சனு, டெல்லி சுல்தானியத்தின் புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. டெல்லி சுல்தானியத்தின் புகழ்பெற்ற அரசர் அலாவுதீன் கில்ஜி. இந்த டெல்லி சுல்தானியத்தை தோற்றுவித்தவர் குட்புதீன் ஐபெக். டெல்லி சுல்தானியத்தின் சிறந்த மன்னர் அலாவுதீன் கில்ஜி. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி மன்னர் இப்ராஹிம் லோடி.
முதலாம் பாணிப்பட்டு போரில் பாபரோட தோல்வி அடைஞ்ச பிறகு டெல்லி சுல்தானியம் வீழ்ச்சி அடைஞ்சிருது. அடுத்த க்வெஸ்சனு, விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு நவம்பர் 1, 1858. விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை, த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் விக்டோரியா, விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் கூட சொல்லுவாங்க, அது எப்போ வெளியிடா, நவம்பர் 1, 1858. இது இந்தியர்களின் மகா சாசனம் என அழைக்கப்பட்டது இந்த விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை. இப்போ இந்தியர்களின் மகா சாசனம் என அழைக்கப்பட்டது அப்படின்னா விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. அடுத்த க்வெஸ்சனு, சிந்து வெளியில் இருந்த சுடுமண் பொம்மைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா டெரகோட்டா. சிந்து வெளியில் இருந்த சுடுமண் பொம்மைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா டெரகோட்டா. அடுத்த க்வெஸ்சனு, முதலாம் தரைன் போர், இன்னொருனும் முதலாம் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. பிருத்திவிராஜ் சவுகானுக்கு முகமது கோரிக்கடையில் முதல் தரையின் போர் நடக்குது. இதில் பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி பெற்றார், முகமது கோரி தோல்வி அடைஞ்சிறார். அடுத்த க்வெஸ்சனு, இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு 1192. இதுவும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில் நடைபெறுது. இதில் முகமது கோரி ஜெயிச்சிடறாரு, பிருத்திவிராஜ் சவுகான் தோல்வி அடைஞ்சிறார். இப்போ முதல் தரையின் போர்னா 1191, இரண்டாம் தரையின் போர்னா 1192. அப்போ முதல் தரையின் போரில் வெற்றி பெற்றவர் பிருத்திவிராஜ் சவுகான், ரெண்டாம் தரையின் போரில் வெற்றி பெற்றவர் முகமது கோரி. சரி, இதுவரைக்கும் கேட்டீங்க இந்த வினாக்கள்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது NTA சிலபஸ் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து சொல்லக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.